கண்ணீரே பிரிந்தே நான் போகின்றேன். வெண்ணிலே வெண்மேகமாய் கரைந்தே நான் மெல்ல மெல்ல நடந்தே. அழுகை என்னும் அருவியில் தினம் தினம் நான் விழுந்தேன். நிலைகளை தொடர்ந்திடமான என்னை பிரிந்த காதலாய் என்னை பிரிந்தாய் விரே கண்ணீரில் கனவே. Thank you very much. Brilliant. Do the scene, Dhruv. Come on. Hey! இரக மண்டேசம் உண்டா? அங்க பாத்து சொல்றா, யான் பருந்துலா எனக்கு மீரா இஷ்டாந்து, மீரா பருந்துலா யான் இஷ்டாந்து. And this is how you treat me? I'm a bloody surgeon. யான் கல்தினா சாதித் திருநாயத்த. And who the fuck is this guy, Meera? If this is how it is, hey, you know, this is how it will be. இல்லை இல்லை, அந்த துள்ளு டயலாக் சொல்லு. அப்பாடா சொல்லு. அவடிக்கிற பாணி. He has enjoyed it. அவடிக்கிற பாணி. This is so cute. இதே மாதிரி தாங்க அங்கேயும் ஷார்ட்ல கேட்கவே மாட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ. பிரஸ், மீடியா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், சமீப காலத்துல நான் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் போயிட்டு இருந்திருக்கேன். டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் முன்னாடிலாம் ஸ்பீச் கொடுக்கறது ஓரளவுக்கு ஈஸி. என்னை பாட வைப்பாங்க, டைலாக்ஸ் எல்லாம் வைப்பாங்க. நான் பாட்டுக்கு ஆ இங்கேயும் பாடணுமா? மனப்பாடம் பண்ண ஸ்பீச்சை கொஞ்சம் முடிக்கிறேங்க, அதுக்கப்புறம் பாடலாம். பட் டுடே இஸ் டிஃப்ரெண்ட். இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா என் ஃபேமிலி வந்திருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி என்னை இப்படி ஒரு ஸ்டேஜில் பேசி அவங்க பார்த்ததில்லை. எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், எங்கள் அக்காவாக இருக்கட்டும், எங்கள் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரமேஷ் மாமாவாக இருக்கட்டும், அவரோட ஃபேமிலி, மை ஃப்ரெண்ட்ஸ் வருண், சுஸ்மேரா, கீது ஆண்டி, லக்ஷ்மி ஆண்டி, குட்டிஸ்ரேயா, கீதா ஆண்டி, அக்ஷிதா, எல்ஏஎக்ஸ்பி, எல்லா ஸ்ரீகாந்த், எல்லாருக்கும் ரோ பண்ணுங்க ப்ளீஸ். வித்யா ஆண்டி, மாலா மாசி, யா, இவங்க எல்லாரும் தான் இங்கே. பிகாஸ் ஆஃப் ஆல் ஆஃப் தேம் ஐம் ஹியர் டுடே. அவங்கள எல்லாமே நான் ஒன்றுமே பண்ணிக்க முடியாது. விடாமுயற்சியோட ஒரு கூட்டம் டே அண்ட் நைட் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தி டைரக்ஷன் டீம், பார்கவி, ஸ்டான்லி, ஷரா, கரண், வினோத், வெங்கடேஷ் சார், ஆல் ஆஃப் தெம். ஐ கெட் டு தி கோ டைரக்டர் அண்ட் தி டைரக்டர் லேட்டர். பட் விடாமுயற்சியோட என்னை விட டெய்லி வேலை செஞ்சுருக்காங்க. அவ்வளோ பேஷனேட்டாக நம்ம படம் நல்லா வரணும், நல்லா ஓடணும், நம்ம எஃபர்ட் எல்லாம் வீணாக போகக்கூடாதுன்னு ஒரு வெறியோட வேலை செஞ்சாங்க. ஸோ தேங்க்யூ. நான் அவங்களை ரொம்ப ட்ரபிள் பண்ணியிருக்கேன். ஐ நோ ஹவ் ட்ரபிள்ட் யூ லாட். ஐட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே சாரி அண்ட் தேங்க்யூ. வேற 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 இருங்க தலைவா, வரன் தலைவா உங்களுக்காக. ப்ரொடியூசர் முகேஷ் சார், ஒரு டப் ஸ்மாஷ் மூலமா என்னை பார்த்துட்டு இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு ஆதித்யா அவர் மாமா கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க் யூ ஃபார் பிலீவிங் இன் மீ. ஐ எம் நத்திங் வித்வுட் யூ ஹியர் டுடே. அண்ட் மியூசிக் டிரெக்டர் ரதன் சார் என்னை அவ்வளோ அழகாக பாட வச்சாரு. ஹி கெப்ட் புஷிங் மீ. ஃபர்ஸ்ட்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இந்த பாட்டு பாடலாமா வேணாமா, சரி ஜஸ்ட் ஒரு ரேப் பண்ணலான்னு. But yena motivate panni he pushed me and he made that Yadarkadi song happen today. Mike seri pa irunga pa. Co director and director Shaurya and Girisa. Or should I say director Girisa and Shaurya co director. Inda padathoda aarambha kaalathula na avanga kitta na avlo pesala. பட் செட் கூட நுழைஞ்சோடனே ஃபர்ஸ்ட் டே எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஆதித்யா வர்மா வாஸ் இன் த பெஸ்ட் ஹேண்ட்ஸ் பாசிபிள். ஐ வில் நெவர் ஃபர்கெட் வாட் யூ கைஸ் ஹவ் டன் ஃபார் மீ. ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். அண்ட் மை வண்டர்ஃபுல் கோஸ்டார்ஸ் பிரியா அண்ட் பனீட்டா ஆல்வேஸ் சப்போர்ட்டட் மீ, நெவர் கேவ் அப் ஆன் மீ, கெப் புஷிங் மீ ஆல்வேஸ் அண்ட் ஹவ் ஆல்வேஸ் பின் தேர் ஃபார் மீ. என்னப்பா அண்ட் தென் டு கெட் டு ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் பிளெஸிங்ஸ் ஃபார் அவர் ஃபிலிம், ரவி கே சந்திரன் சார்,
To work with a legend like you, sir, on my first film is the biggest blessing. There is absolutely nothing I've done to deserve that, but somehow I have. I hope I've done you proud. I hope I've done justice to your camera, sir. Thank you. And Anbu, Danush, my friends in this movie, macha, it was too much fun, da. You know it was. Thank you, guys. இதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணி தான் வந்தேன். ஐ லேர்ன் திஸ் ஆல் பை ஹார்ட். அதான் 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 அதான். பட் ஒரு ஆள் பற்றி நான் பேச விரும்புகிறேன். அண்ட் நான் இந்த விஷயத்தை நான் மனப்பாடம் பண்ணல, பிகாஸ் ஐ தாட் இங்கே வந்து நின்று இங்கே நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ நான் சொல்லுவேன்னு நினச்சேன். அப்பா, ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் ஃபார் யூ. நீங்கள் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் சொல்லுவாங்க விக்ரம் சார்னா டெடிக்கேஷன் சொல்லுவாங்கல்ல, ஆனால் இந்த படத்துக்காக அவர் டெடிகேட் பண்ண டைம், அவர் டெடிகேட் பண்ண எஃபர்ட்ஸ், அவர் என்ன வாட் எவர் இஸ் டன் ஃபார் திஸ் மூவி இஸ் 100% மோர் தென் எனி டெடிகேஷன் ஹீ இஸ் டெடிகேட்டட் பிஃபோர். ஐ டோன்ட் நோ இஃப் தட் வாஸ் த ரைட் வே டு சே இட். எங்கள் அப்பா ஒரு நல்ல நடிகர்னு எனக்கு தெரியுங்க, பட் அதை விட அவரோட நல்ல அப்பா. இது அவர் ஒரு ஒரு நடிகராக என்னை டிரெக்ட் பண்ணல, ஒரு அப்பாவாக என்னை டிரெக்ட் பண்ணார். அண்ட் அவர் இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை அவர் இல்லாமல். ஏன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது என்ன வேணாலும் இருக்கட்டும், என் பேச்சு, என் நடை, என் நடிப்பு அதெல்லாம் அப்பா தான். இட்ஸ் ஆல் ஒன் நேம். அதான் நீங்கள் பார்க்குறது அப்பாவோட இன்னொரு முகம் தான், இன்னொரு அவதார் தான். அவருக்கு அவருக்கு 22 வயசு இருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பாரோ அது என்னை பண்ண வச்சாரு. அண்ட் அப்பா சொல்கிற முக்கியமான விஷயம், ஃபேன்ஸ் கொடுக்குற அன்புக்கும் பாசத்துக்கும் அது பக்கத்துல ஒண்ணுமே இல்லைங்க. There's nothing, there's nothing like this feeling. உங்களை எல்லாம நான் ஒண்ணுமே இல்ல. லாஸ்டா லாஸ்டா ஒரே ஒரு பர்சன், ஒரே ஒரு விஷயங்க, ஒரே ஒரு விஷயம், எங்க அம்மா தான் இந்த ஸ்பீச்சை எழுத ஹெல்ப் பண்ணாங்க. ஏமா ஓடி போயிடாதம்மா, இப்படி குனிஞ்சிட்டாங்க. எங்கள் அம்மானா இப்படி பிடிக்காது, எங்கள் அங்கே அம்மானா காம்ப்ளிமெண்ட் பண்ணால் பிடிக்காது, இப்படி நான் பாராட்டினா பிடிக்காது. பட் டெய்லி என்னை ஊட்டி, என்னை கரெக்டாக தூங்க வச்சு, என் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து, டெய்லி திட்டி டேய் ஏதாவது பண்ணுறா உன் வாழ்க்கையோடனு, எங்கள் அம்மானால தான், எங்கள் அம்மா அப்பானால தான் நான் இங்கே இருக்கேங்க. எங்கள் அம்மா அப்பா அம்மாவில் மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன். எல்லோரும் சொல்லுவாங்க டெபியூ ஆக்டர் விக்ரம் சார் பையன், ஆதித்யவர்மா, இதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் நான் எங்கள் அப்பாவாமல் நான் பெருமைப்படுத்த விரும்புகிறேன். அது அது அதனால மட்டும்தான் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஐ ஹாவ் நத்திங் எல்ஸ் டு சே. தேங்க் யூ எவ்ரிபடி, ஐ லவ் யூ ஆல். தேங்க் யூ, தேங்க் யூ ஸோ மச் த்ரூ. பிரிய நண்பர்கள், உடனும் எல்லாருக்கும், என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், உயிருக்கும் மேலான என்னோட அன்பு நெஞ்சங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி இங்கே வந்ததுக்கு. எனக்கு த்ரூவ் மாதிரிலாம் பேச தெரியாது. நான் நினச்சேன் சரி பையன் என்ன போய் பேச போகிறேனோ, இன்னைக்கு காலில் போயிட்டு நான் சொன்னேன் இந்த பாயிண்ட் சொல்கிறேன், இந்த பாயிண்ட் சொல்லி நல்லாயிருக்கும், ஹலோ ஹலோ எனக்கு தெரியும் நீ போட்டான். அப்புறம் நான் ஏதோ ஒரு சின்னது 2-3 மேட்ரு சொல்லலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதுக்குன்னு எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், என்னோடய தங்கச்சியோட ஹஸ்பண்ட், அவங்க நல்லா பேசுவாங்க. கீத்ஸ், நான் வந்து என்ன சொல்கிறது, சாரி ஆரம்பிக்கிறேன் மறுபடியும். ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இது வந்து இந்த +2 எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இந்த ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணது கூட நான் டென்ஷன் ஃபீல் பண்ணதில்லை. சேதுக்கு வந்தபோது ஃபீல் பண்ணதில்லை. எதுக்குமே எனக்கு வந்து அந்த ஒரு டென்ஷன் இருந்ததே கிடையாது. இன்றைக்கி வந்து ஐ ஃபீல் ஸோ ஸோ வெரி டென்ஸ். இன்றைக்கின்னு இல்லை, கொஞ்ச நாளாகவே. ஏன்னா இது ஒரு கல்யாணம் மாதிரி இல்லை, என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தனும் அதே மாதிரி த்ரூவ் வந்து ஒரு நல்லா வரணும் ஏதாதுன்னு. பட் யா, ஐ இப்படி என்னன்னா எப்பவுமே நான் யோசிச்சதில்லை அவன் வந்து நடிக்க போகிறானா டைரக்ட் பண்ண போகிறானா. ஒரு ஃப்ரீ ரெயின் விட்டோம், உனக்கு என்ன வேணுமானா நீ, இஸ் வெரி கிரியேட்டிவ் பர்சன், உனக்கு என்ன வேணாலும் நீ பண்ணிக்க, நீ ஆர்டிஸ்டாக போ, இல்லைனா பியானிஸ்டாக போ, இல்லை ஜஸ்ட் ட்ராவல் பண்ணு, நேஷனல் ஜியோகிராஃபியில் போய் வேலை செய்கிறேன், இல்லை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், ஏதோ சொல்லிகிட்டே பண்ணி என்ன வேணாலும் பண்ணுன்னு சொன்னோம். பட் சினிமா தான் தேண்டி எடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சினிமாவில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கதை தேவை. ஒரு நீங்கள் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் லான்ச் பண்ணலாம், ஆனால் அந்த சப்ஜெக்ட் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். எனக்கு முதல் நன்றி முகேஷ் சாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட், ஒரு பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட், இதை வந்து அவர் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அர்ஜுன் ரெட்டியை வாங்கிட்டார். ஏன்னா அவருக்கு அந்த படத்தில் அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு. அவர்கிட்ட நிறைய ஹீரோஸ் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி படம் பண்ணலாமா இதாதுன்ட்டு. பட் அவர் வந்து த்ருவை தான் வச்சு பண்ணணும்னு முடிவு பண்ணார். ஏன்னா ஒரே ஒரு டப் ஸ்மாஷ் மட்டும் பார்த்தாரு. அந்த டப் ஸ்மாஷை பார்த்து த்ருவ் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி
நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் கேட்டார். எனக்கே ஷாக்காக இருந்துச்சு, இன்னும் ஒரு 5 வருஷம் பிறகு நடிக்க வைக்கலாமேன்ட்டு. அண்ட் எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, ஏன்னா படம் பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் பயந்துட்டேன். கொஞ்சம் ஹெவி ரோல், நிறைய பெர்ஃபார்மன்ஸ், நிறைய வேரியேஷன்ஸ், அவனுக்கு வயசு பத்துமா இல்லைனா அவனுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி இருக்குமா அப்படி இப்படின்ட்டு. பட் நீங்கள் பார்த்தீங்க, படம் பார்க்க போகிறீங்க, ஒரு தந்தையாக நான் வந்து என்ன வேணாலும் அவனை பற்றி சொல்லலாம். ஸோ நான் சொல்ல விரும்பலை. எனக்கு வந்து எல்லாமே இங்கே நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் பார்க்க போகிறீங்க, அது மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். பட் இந்த படம் முகேஷ் சார் எனக்கு கொடுத்ததுனால த்ரூவுக்கு ஒரு வண்டர்ஃபுல் லான்ச் பேட், ரொம்ப ரொம்ப நல்ல லான்ச் பேட். எல்லாரும் ஏன் கபீர் சிங்னு கேட்பீங்க, ஐ மீன் ஆதித் அர்ஜுன் ரெட்டின்னு கேட்பீங்க, இதுதான் ரீசன். இப்போ அர்ஜுன் ரெட்டிக்கும் ஆதித்ய வர்மாக்கும் கபீர் சிங்க்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த ஸ்டோரி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங். ஆனால் எங்கள் படத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, அதே யதார்த்தம், அதே எல்லாமே வச்சுட்டு ஒரு விஷன், அந்த விஷனோடையே நாங்கள் அந்த படத்தை பண்ணியிருக்கோம். பட் இந்த படத்தில் வந்து செஞ்ச விஷயங்கள் எல்லாமே உணர்ந்து ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி, இது நானும் இல்லை எங்கள் முழு டீம் ஒவ்வொருத்தரும் இந்த படம் பண்ணுற போது அவ்வளோ ரசித்து பண்ணோம். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் வந்து நிறைய வளரேன்னு எனக்கு தெரியும், மன்னிச்சிடுங்க. என்னோட மேடையில் கூட நான் கொஞ்சம் பேசிடுவேன். இங்கே வந்து எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. தேங்க்யூ, ஐ லவ் யூ டூ. இந்த படம் நான் வந்து இப்போ நினச்சேன், நான் வந்து ஜென்ரலாக சும்மா சொல்லிவிட்டு நன்றி எல்லாருக்கும் நன்றி போயிடலான்ட்டு, பட் சொல்லியே ஆகணும், எல்லோரை பற்றியும் சொல்லி தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்குங்க. முக்கியமாக ஃபர்ஸ்ட் முகேஷ் சார்ன்றது, அப்புறம் நான் வந்து கிரி தான் சொல்லணும். கிரி அண்ட் ஷௌர்யா அவங்க வந்து ஒரு டீம். பட் கிரி த டைரக்டர் ஆஃப் திஸ் ஃபில்ம், த்ருவ் சொன்ன மாதிரி அவன் எல்லாமே ரொம்ப அழகாக சொன்னான். தட் இஸ் இட், த விஷன் ஆஃப் திஸ் ஃபில்ம், இந்த ஃபில்ம் எப்படி வரணும், இந்த ஃபில்ம் எப்படி இருந்துச்சு, அதை வந்து அப்படியே கொண்டு வந்து நம்மக்கிட்ட உங்ககிட்ட சேர்க்கணும். அது வந்து எவ்வளோ, அதில் வந்து எங்களோட தனித்தன்மை என்ன இருக்கும், எங்களோட அத்தென்டிசிட்டி, அவர் க்ரியேட்டிவிட்டி என்னெல்லாம் போட முடியுமோ சப்ஜெக்டை டிஸ்டர்ப் பண்ணாமல், அது வந்து கிரியாவில் மட்டும்தான் முடியும். எனக்கு வந்து இந்த நான் அவங்ககிட்ட எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப நன்றி எங்கள் படத்தில் வந்து நீங்களும் ஒரு பாட்டாக இருக்குதுன்ட்டு. பிகாஸ் எங்களால் முடிஞ்சிருக்காது, இது வந்து நம்ம எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம். சில விஷயங்கள் ஓவராக பண்ணியிருக்கலாம், சிலது வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கலாம். பட் அந்த மீட்டருக்குள்ளே இது தான், இந்த சீனில் இது தான் வேணும், இந்த கதாபாத்திரத்துக்கு இது தான் வேணும், ரொம்ப தென்னன் தெளிவாக இது தான் வேணும்னு சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்ணி அதுதான் நாங்கள் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வே கிரி வந்து எதுக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், இது தான் இல்லை சார், அது சார், இது சார் இதான், இதே காவலி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டம் பிடிப்பாக இருப்பாருங்க. அது வந்து இப்போ அவர் பேசும்போது ஆக்சுவலி என்னை விட அவர் நல்லா பேசினார். கிரி எதுக்கு கிரி, ஏன் சார், மீர் அப்படி அப்படி நான் ஏதாவது சொன்னால் ஏன் சார் அப்படின்னு வர, அதே மாதிரி எதுக்கு கிரி அவ்வளோ அருமையாக தெளிவாக பேசினார். ஹீஸ் லைக் தட், ரொம்ப தெளிவாக இது தான் வேணும், இப்படி தான் வேணும், இப்படி தான் படம் வரணும்னு அதை நீங்கள் இப்போ பார்த்தீங்க. அண்ட் கிரினா அவங்க வந்து ட்வின்ஸ் மாதிரி, ஷௌர்யான்னு என் நண்பர் இருக்காரு, ஷௌர்யா இஸ் லைக் ஹீஸ் மை கோ டு மேன். எதுவாக இருந்தாலும் நான் கிரியும் நானும் அவ்வளோ பேசிக்க மாட்டேன், ஏன்னா கிரி வந்து நான் அவர் ஸ்பேஸில் விட்டுட்டு, எது இருந்தாலும் ஷௌர்யா கிட்ட பேசி அவர் தான், அவர் கிரி அவர்கிட்ட பேசுவார், அவர் என்கிட்ட பேசுவார், ஷௌர்யா கிட்ட பேசி ஷௌர்யா பனிதா கிட்ட பேசுவார், எல்லாருக்கிட்டையும் ஹீஸ் அ கோ டு மேன். ஸோ ஷௌர்யா வந்து எல்லா விஷயங்களும், வெதர் இட்ஸ் பிஆர், வெதர் இட்ஸ் பப்ளிசிட்டி பற்றியாக இருக்கட்டும், வெதர் நடிப்பில் டைலாக் அவர் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அவர் ஒரு, அவர் இல்லாமல் ஷௌர்யா இந்த படம் ஜஸ்ட் லைக் ஹவ் விதவுட் கிரி வி குண்டா தான் திஸ் ஃபிலிம், விதவுட் யூ ஐ ஸ்வேர் ஐ வுட் ஹவ் பீன் லாஸ்ட். எனக்கு வந்து ஃபோன் எடுத்தால் ஷௌர்யா நம்பர் தான், திட்டணுன்னா சாரி திட்டணுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும், எதுவாக இருந்தாலும் ஷௌர்யா தான் தேடுவேன். அதே மாதிரி ஸ்டான்லி அண்ட் மை த ஹோல் அசிஸ்டன்ட் டிரெக்டர் டீம், அவங்க இல்லைன்னா என்னால் முடியாது. லைக் நான் ஏதோ நானும் ஒரு அசிஸ்டன்ட் டிரெக்டர் மாதிரி தான் இந்த படத்தில், அவ்வளோதான். ஓகே, நான் வந்து பெருசாக அவனை சாதிக்கல. பட் என்னன்னா இதில் வந்து இதில் வந்து இப்போ நான் டப்பிங் போனேன்னா பார்கவி இல்லைன்னா டப்பிங் போக மாட்டேன், ஏன்னா பார்கவியோட அவ்வளோ தெளிவாக அந்த டைலாக்ஸ் இது அதுன்னு பார்வி சொல்லிடுறேன். சில கெட்ட வார்த்தைகள் அப்படிலாம் சொன்னால் பார்வி என்ன சொல்லணும், அது வந்து சார் இதை சொல்லுங்கள் சார், ஆனால் என் மூஞ்சில் ஒன்று போடுறா குத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையாக, லைக் அந்த அந்த இமோஷன், அந்த என்ன ஒரு சில இடத்துல என்ன தேவைப்படுது, அந்த மாதிரி சில விஷயங்கள், லைக் விதவுட் பார்கவி ஐ குட் ஹவ் டன், விதவுட் ஷௌர்யா, விதவுட் ஷரா. ஸ்டான்லி வந்து ஆக்சுவலி வேலையே செய்யலை, எங்களுக்கு வந்து காமெடி பீஸ் அவர், அவர் வந்து எப்போவாது ஏதாவது ஓட்டணும் ரொம்ப தளர்ந்து போய் இருக்கும்போது ஸ்டான்லியை கூப்பிட்டு, ஸ்டான்லி கொஞ்சம் கை தூக்குங்க, இது அந்த அழகாக நிற்கிறார்ல, கை தூக்குங்க சீக்கிரம். அவர் கல்யாணம் ஒன்றும் ஆகல, ஆனால் உலகத்தில் அதிகமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு மட்டும்தான். ஸோ ஆனால் அவர் சொல்லார் சார் நான் பாவம் சார்ன்ட்டு, ஸோ அவரை கொஞ்சம் ஓட்டுவோம். இதாது லைக் ஷரா, கரண், வெங்கடேஷ், எவ்ரிபடி, வினோத், லைக் அபா பாருக்கு விதா நான் பேசினேன், வினோதம் கேட்கலையாடா, யாரை பார்த்துட்டு இருந்தடா. ஸோ எவ்ரிபடி தட் டீம், அண்ட் ஐ ஹாவ் டு டாக் அபவுட் அப்படின்னு சொன்னாலும் அசிஸ்டன்ட் கேமராமேன் டீம்லேயும் சொன்னேன், தனுஷ் அண்ட் வெங்கடேஷ் வந்து எங்கள் படத்தில் நடிச்சிருக்காங்க, கரணும் நடிச்சிருக்காரு. ஸோ எங்கள் டீம்லேருந்தே 3 பேர் நடிச்சிருக்காங்க. தனுஷ் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வித் த்ரூப். தனுஷ் கேன் யூ ஜஸ்ட் ரேஸ் யுவர் ஹேண்ட், திரும்பி காட்டுங்க உங்கள் அழகான முகத்தை.
அது தட் இஸ் தனுஷ். ஸோ அவனும் ஒரு நண்பனாக வந்திருக்கான். அவ்வளோ நல்லா ஆக்சுவலி ஐயோ இவனுக்குலாம் நடிப்பு வருமானு நினச்சேன். அவ்வளோ க்யூட்டாக ஒரு கேரக்டர் உணர்ந்து அவ்வளோ அழகாக. ஆனால் ஓடுற போது தான் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அதை நாங்கள் எப்படியோ சிஜியில் வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். இட்ஸ் லைக் தேட். அண்ட் கல்யாணி த ஹோல் டீம் இட் வாஸ் லைக் தேட். ஸோ அவங்கள பற்றி பேசினா அவங்களோட குரு பற்றி பேசணும். ரவி மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்கும் போது ரொம்ப பேசுகிறேன்னா சாரி. நான் வந்து மலையாள படம்லாம் பண்ணி அப்படியே நான் அந்த டைமில் வந்து ரவி வந்து இப்போ வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பெஸ்ட் டிஓபிஸ். அந்த டைம் அவரும் நானும் ஒரு லாட்ஜ், ஒரு சின்ன லாட்ஜில் நாங்கள் ரூம் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த அளவில் இருந்துட்டு லைக் அவர் அப்போ முணங்குவார், டேய் அக்ரிலிக் ஷீட் கொடுக்க மாட்டேங்கிறார். அக்ரிலிக் ஷீட்னா ஒரு 50 ரூபாவோ 30 ரூபாவோ என்னவோ, அது வந்து ப்ரொடியூசர் கொடுக்கலையே ஏன்னா பட்ஜெட்டுக்கு மேலே போதுன்ட்டு. ஸோ அவர் திட்டுவார். அப்புறம் நாங்கள் வந்து அந்த ரூம் ஷேர் பண்ணிவிட்டு நிறைய கனவுகள், நான் ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு, அவர் ஏதோ பண்ணணும்னு நினச்சிட்டு, இன்றைக்கி அவர் இங்கே இருக்கார், நான் இங்கே இருக்கேன்னா அதெல்லாம் நீங்கள் தான் காரணம், சினிமா தான் காரணம். பட் இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் தட் பீப்புள் வித் இந்த மாதிரி கனவுகளோடு இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து இந்த இடத்த அடைய முடியும், இதை செய்ய முடியுன்ற ஒரு உதாரணம் வந்து நாங்கள் சினிமாவில் இருக்கிற எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு தான் நான் துருவுக்கும் சொல்லி கொடுத்தேன். நான் சொன்னேன் கனவு மட்டும் பாரு, உனக்கு அந்த கனவு மட்டும் அதை நோக்கி உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணு, அதான் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ரவி ஃபார் பீங் தேர், ஃபார் பீங் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பீங் அ ஃப்ரெண்ட், அப்பார்ட் ஃப்ரம் பீங் அவரும் ஒரு டைரக்டர் மாதிரி தான் அந்த லொக்கேஷனில் வந்து சில ஷார்ட்ஸில் எப்படி இது பண்ணுவதுன்னு எல்லாமே அவர் கற்றுக் கொடுத்துருந்தார். வி ஹீல் ட்ரூவ் லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் ஹிம். அண்ட் ஒவ்வொரு விஷுவலும் நீங்கள் பார்த்தீங்க அவ்வளோ கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம். ஸோ பியூட்டிஃபுல். தேங்க்ஸ் ரவி ஃபார் மேக்கிங் ஆ ஃபிலிம் லுக் ஸோ வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிரிங்கிங் இன் ஏகா, ஃப்ரம் பிரிங்கிங் இன் சுரேஷ். அந்த லுக்கே வந்து நீங்கள் மாற்றிட்டீங்க. தேங்க்ஸ் டு யூ தட் ஹோல் திங். அண்ட் இந்த விழா பற்றி நான் பேசணுன்னா கண்டிப்பாக இன்னொரு ஹீரோ இங்கே இருக்கார், மிஸ்டர் ரதான். உங்கள் ரொம்ப ஸ்வீட் ஸ்பீச்சுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் அம்மா வந்து ஷில் பி ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ ரதான் ஃபார் ஆல் த திங்ஸ் தட் யூ டூயிங். அவருக்கு வந்து தெலுங்குல இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆல்பமாக இருந்துச்சு, லைக் ஒரு பெஸ்ட் ஆல்பம் ஃபார் 10 இயர்ஸ் மாதிரி இருந்துச்சு. கன்ஃபார்ம்டாக இது வந்து தமிழ்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் அதை ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து அடையும் நான் நினச்சிட்டு இருக்கேன். அது கண்டிப்பாக இந்த தடவை வரும். யூஆர் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் மியூசிக் டைரக்டர். தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் இந்த ஒரு இதில் வந்து எனக்கு என்னென்னா எல்லா பாடலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கர்நாடிக் ஃப்யூஷனோட வித் வெஸ்டர்ன் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறார். ஸோ நம்மளோட கலாச்சாரம் மிஸ் பண்ணாமல் ஒரு சின்ன ஒரு விஷயம் எல்லா பாடலையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க இப்போ கேட்டு பாடலில். ஸோ அது வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி நியூ, வெரி ரிஃப்ரெஷிங். அதனால தான் அவர் தான் வேணும்னு நான் ஒத்த காலில் நின்று முகேஷ் சார் நானும் வி டிசைடட் அண்ட் ஹீ இஸ் தேர். தேங்க்யூ ரதான் ஃபார் கிவிங் அஸ் சச் வண்டர்ஃபுல் சாங்ஸ் அண்ட் ஃபார் டூயிங் திஸ். அண்ட் ஆர்டிஸ்ட் பற்றி பேசணுன்னா ஐ ஹவ் டு லைக் ஸ்டார்ட் வித் அன்பு. அன்பும் இன்னொரு ஹீரோ மாதிரி இந்த படத்தில். ஹீ இஸ் லைக் நான் எப்பவுமே சொல்வேன் அன்பு நீங்கள் உட்காரலாம் நல்லா இருக்கு. என்னன்னா இஸ் லைக் ஆக்சுவலி த்ருவோட அதிகமான டைலாக்ஸ் அன்புக்கு தான். அவ்வளோ டைலாக்ஸு, அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ நல்லா. ஃபஸ்ட்டு அந்த 17 டேக்ஸ்க்கு நான் ஒரு முக்கிய காரணம், ரொம்ப சாரி. ஏன்னா எனக்கு 17 என்னோடய பர்த்டேனு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலி அன்பு நல்லா தான் பண்ணார். ஆனால் எனக்கு என்னென்னா சரி ஒரு 17 அந்த ஃபஸ்ட்டு டேக் நம்ம 17 போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டேன். சாரி அன்பு, நெக்ஸ்ட் டைம் 2 அக்டோபர் 2nd பிறந்துடுறேன். ஸோ உனக்கு ஈஸியாக இருக்கும். தென் ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட் எவ்ரிபடி இந்த ஃபிலிமில் வந்து ஒரு நல்ல விஷயம், கிரி, முகேஷ் சார், ரவி, நான், நாங்கள் செலக்ட் பண்ண ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்தந்த கதாபாத்திரம். இப்போ ராஜா சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அப்பா கேரக்டர் அவ்வளோ அழகாக உட்கார். சின்ன வயசில் வந்து ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐ மீன் என்ன சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, நீ ராஜா மாதிரி இருப்பேன், நான் ரொம்ப பெருமைப்படுவேன், ஐயோ அந்த கடலூர் கவிதைலாம் செய்கிற போது ராஜா மாதிரி இருக்குன்னு சொல்கிற போது நான் ஐ யூஸ் டு ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ த்ருவோட அப்பாவாக அவர் வரும்போது ஒரு க்ளோஸ் ரிசம்பிளன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஈ ஸ்டில் லுக் ஸோ ஹேண்ட்ஸம் அண்ட் ஓகே, வெரி ஷை மிஸ்டர், ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் அ ஃபிலிம். அவராக இருக்கட்டும், லீலா சாம்சன் மேம் வந்து ஒரு கிராண்ட்மதராக வராங்க, அன்பு வந்து ஃப்ரெண்டாக வராரு, அந்த வீட்டில் வேலை செய்கிற வரைக்கும் எல்லாருக்குமே வந்து வி கேவ் அந்த கதாபாத்திரங்கள் வந்து அவ்வளோ ஆப்டாக இருக்கும். அண்ட் த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அண்ட் இஸ் வாய்ஸ் ஐ சி சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஒரு நீங்கள் இந்த பாட்டில் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக, பார்த்தீங்களா? சும்மா போய் சொல்லாதீங்க, அது த்ருவ். இதே கருப்பு டிஷர்ட் போட்டு ஒரு கை வரும் ஒரு ஃப்ரேமில், பார்த்தீங்களா? அவ்வளோதான் எனக்கு ஷார்ட் கொடுத்தாங்க. ஸோ நான் என்ன பண்ண, கையை இப்படி இப்படிலாம் பண்ணி ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணிப்போ, அடுத்த தடவை அந்த பாட்டு பாடுற போது பாருங்க. ஓகே, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன். ஐம் ஷுர் நான் கன்ஃபார்ம்டாக யாரும் மிஸ் பண்ணியிருப்பேன். எஸ்எஃப்எக்ஸ் டீமாக இருக்கட்டும், ஆர்ட் டிரெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து தி ஆல் பீன் லைக் சச் அன் இன்டெக்ரல் பார்ட் அண்ட் தேவ் ஹெல்ப் அஸ் டூ திஸ். அண்ட் முக்கியமாக பனிதா அண்ட் பிரியா, தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் ஆர் ஃபிலிம்.
பிரியா வந்து இந்த ரோல் ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப யோசித்தோம், பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா இதாதுன்னு, பிகாஸ் இட்ஸ் லைக் அ கெஸ்ட் ரோல். பட் எனக்கு தெரிஞ்சு ஹிந்தியை விட தெலுங்கை விட பிரியா ஐ திங்க் யூ டிட் த பெஸ்ட் இன் திஸ், அண்ட் யூ சூட் தட் ரோல் ஸோ மச், அண்ட் ஐ லவ் தட் சாங். கனா சாங் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணீங்க. அண்ட் யாரோ சொன்னாங்க நீங்கள் அவ்வளோ ஃப்ரீயாக அவ்வளோ அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க செட்டில் வித் எவ்ரிபடி, தர்ஸ் அ லாட் ஆஃப் வென் யூ கம் இன் ரொம்ப ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும். அண்ட் பனிட்டா நம்ம வந்து ரொம்ப கஷ்டம், பனிட்டா வந்து ஹிந்தி படம் பண்ணுறதே வந்து கஷ்டம், ஏன்னா அவங்க ஹிந்தி அவங்க அம்மா வந்து நம்ப மாட்டீங்க, பனிட்டா இப்போ ஒரு ஹிந்தி படம் பண்ணிட்டு போனாங்க, 5 வருஷம் பிறகு அவங்க அம்மா வந்துட்டு கேட்டாங்க இதுதான் இந்தியாவா, அப்புறம் அவங்க கேட்டாங்க எப்படி அவங்க வந்து பேமெண்ட்டில் எப்படி நடந்து போவாங்க அப்படின்னு அவங்க அம்மா. ஸோ அவங்களுக்கும் நமக்கு இந்தியாவுக்கே சம்மந்தம் இல்லை, ஸோ ஹிந்தி படம் கூட அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் ஒரு தமிழ் படத்தில் வந்து ஒரு தமிழ் கலாச்சாரத்தோட ஒரு படம் ஒரு கேரக்டர் பண்ணி நீங்கள் அதை பார்க்கும்போது நீங்கள் உணர்றீங்க அவங்க அந்த கேரக்டர்னு. அண்ட் நீங்கள் பார்த்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு சட்டிலிட்டி இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக. அண்ட் த்ருவம் அவங்கள வந்து ஒரு ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அழுதுருவாங்க, திடீர்னு சண்டை போட்டுக்குவாங்க, நான் பயங்கர சண்டை நினச்சா இல்லை அவங்க கேரக்டரில் இருக்கான்னு சொல்லுவாங்க, இட் இட்ஸ் லைக் தட். ஸோ ஐ திங்க் திஸ் ஃபிலிம் அவங்க ஹாலிவுட்லேயும் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ ஐ டோன் நோ விச் பாத் யூ கோன் டேக், பட் ஐ திங்க் சம் தமிழ் சினிமா இஸ் கோன் டு ஜஸ்ட் எம்ப்ரேஸ் யூ பண்ணிட்டா. யூ லுக் கார்ஜஸ், யூ சச் அ ஃபேபுலஸ் ஆக்டர், வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் எனக்கு வந்து கடைசியாக, ஓ நான் போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, எனக்கு வந்து இல்லை நிறையா அப்பாக்கள் நம்ம எல்லாருமே பசங்களுக்கு ஏதாவது வீடு கொடுக்கணும் இல்லைனா ஏதாவது சொத்து ஏதாவது ஏதாவது ஒன்று நமக்கு விட்டு கொடுக்கணும்னு, எனக்கு வந்து இல்லை அவனுக்கு கொடுக்குற ஒரே லெக்சி நீங்கள் எல்லாருமே தான். எனக்கு இங்கே வந்ததுலேருந்து இது சும்மா நான் சொல்ல நினைக்காதீங்க, சும்மா நம்ம நீங்கள் இருக்கீங்க சரி, அது டாக்டர்லாம் நடுவில் சொல்லாதீங்க, யாருக்கா ஊசி போடணுன்னு எனக்கு தோணுது, அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே வந்து என்னோடய ஃபேமிலி இருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரமேஷ் இருக்கான், என் பெஸ்டி பழைய பெஸ்டி மாலா இருக்கா, அருணா வித்யா என் தங்கச்சிங்க, கீதா தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க. அண்ட் அண்ட் என்னென்னா they all feel so happy for Dhruv, ana neengalum adhe maari dhaan feel pandringa, kuduma enna feel pannudho your wife and the feeling vandu idu vandu nama vaanga mudiyadhu edhum panna mudiyadhu thana varudhu adukku romba romba nandri ivan ipdi yetukittadhu romba nandri unga blessings ellame theiva pathrikalargal and enakku oru chinna vishayam porathukku mudiyadhu just thinking Dhruv othuk mattaar nenikiren Dhruv vandu indha padathula evlo eedupaaduna eppadina neenga endha you saw Arjun Reddy no பார்த்தீங்களா அர்ஜுன் ரெடி பார்த்தீங்களா அதில் ஏதாவது ஒரு சீன் சொல்லுங்கள் அந்த டைலாக் சொல்லிவிடு அந்த அதுலேருந்து இதுலேருந்து ஏதாவது ஒரு சீன் சொல்லுங்கள் எந்த சீன் எந்த சீனு சொல்லுங்கள் நீ என்ன அது போய் தேட போகிறீங்களா வீடியோ பார்க்க போகிறீங்களா சரி அர்ஜுன் ரெடியில் எந்த சீன் சொன்னாலும் அப்படியே எந்த சீன் சொன்னாலும் தெலுங்கில் பண்ண மாட்டேன் தமிழில் பண்ணுவோம் எதுக்கு சொல்றேன்னா அந்த மெமரி அந்த படத்தை அந்த கேரக்டருக்குள்ள இருந்து அப்படியே மூழ்கி அந்த கட்ல எந்திரிச்சு அந்த டயலாக் சொல்ல ஆரம்பிச்சிருவோம் அப்படியா எனக்கு அப்ப வந்து பனிதா ஸ்டேஜுக்கு வந்தா நல்லா இருக்கும் அந்த ஒரு சீன் வேணும் இல்ல இல்ல அப்படி நடிக்க முடியாது நடிக்கிறதுக்காக இல்ல அடிக்கல வேணாமா அப்புறம் மறந்துட்டு இருந்து வேற ஏதாவது பண்ணிட்டாங்க அப்பா இங்க பக்கத்துல இருக்கு கரெக்ட் சார் கரெக்ட் சார் சோ அந்த சார் அப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ரெண்டு பேரும் உணர்ந்துட்டு அழுவ ஆரம்பிச்சுடுவாங்க அப்படி சார் அப்பனா உங்களுக்கு நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணி தான் நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் லேஜ் மேல பாத்தீங்க எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ண சீன் அப்புறம் ஒரு சின்ன விஷயம் ஐம் சாரி இத சீக்கிரம் முடிச்சு போயிடுறேன் த்ரூ வந்து எப்பவுமே ஐ மீன் நான் தான் எல்லாமே நடக்கிட ஓட பாவனை எல்லாம் அப்படிலாம் கிடையாது த்ரூ வந்து சில விஷயங்கள் நான் அங்க இருந்தேன் சொல்றதுக்கு இது மாதிரி இப்படி இப்படி பண்ணிட்டு பட் ஓகே பட் என்னன்னா ஒரு சீன் எல்லாமே அவன் பண்ண சீன்ஸ் எல்லாமே முழு சீனாக ஒரே டேக்காக தான் பண்ணுவான் ஒரு ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் அப்படி கிடையாது அவ்வளோ உணர்ந்து அதுக்குள்ளே போய்டும் அதை நான் நிறைய தடவை பார்த்து வேந்திருக்கேன் ஏன்னா எனக்கு மெமரி வந்து கொஞ்சம் வீக்கு அண்ட் பார்க்கும்போது நாட் பேட் நல்லா பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அதனால தான் நான் இங்கே வந்து ஒரே ஒரே நிமிஷம் யூ வாண்ட் டு விச் விச் அண்ட் சீன் விச் சீன் யூ வாண்ட் சார் நீங்கள் சோ விச் எவர் யூ என்ஜாய் தி மோஸ்ட் நீங்கள் என்ஜாய் பண்ண சீன் பனிதா சார் விச் சீன் வில் டு தட் the scene with your dad and the Tulu dialogues maybe adha na solla vanden adukulla vera engey poitam not break up munadi unga appa paakkaraandi appdi neengal nee panni dhaan avano vera vadi illa yes just do it and idhula enna alaganaala அவர் டயலாக் மட்டும் இல்லை அவர் பனிட்டா டயலாக் அவங்க அப்பா டயலாக் எல்லாம் அங்கிள் நேத்தி நடந்ததுக்கு சாரி
பட் ப்ளீஸ் அதை வச்சுட்டு எங்கள் ரெண்டு பேரும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. எனக்கு அப்பா எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அவளை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். பண்ணிட்ட வச்சே சொல்கிறேன், டோன்ட் சேஞ்ச் இட். ஜஸ்ட் கெட் டு தி இதே மாதிரி தாங்க அந்த துளு டயலாக சொல்லுங்களேன்பா ப்ளீஸ். ஆசை பண்றாருல அப்பா. ஓகே தேங்க் யூ எவ்ரிபடி, பை. டிட் ஐ மிஸ் எனிபடி? எங்க போற எங்க போற? அவ்வளவுதானா? ஏய் இங்க போ, இவங்க வீட்டுக்கு போணும்ப்பா, மழை வேற இருக்கு, கிளம்பலாம் போலாம். ஏங்க அப்பா வர டயலாக் சொல்ல சொல்லுங்க ப்ளீஸ். சேது டயலாக். கரெக்ட் சேது. ஒரு காலத்துல நான் சந்தோஷமா இருந்தேன்டி. ஆடுங்கப்பா. புரியுது. தப்பான லிரிக்ஸ். ஓ முக்கியமா, சோ சாரி. இந்த படத்துக்காக ஒரு போன் பண்ண சிவகார்த்திகேயன், ஒரே ஒரு பாட்டு எனக்கு எழுதி கொடுங்க சார் இப்பவே சொல்லிட்டு. அன்னைக்கு சாயந்தரமே ஒரு பாட்டு எழுதி, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸ். எல்லா பாடலையுமே ஏதாவது ஒரு லைன்ஸ் நாங்கள் மாற்றிருப்போம். இதில் வந்து ஒரு வார்த்தை கூட பிசுறு இல்லாமல் அப்படியே கொடுத்து நாங்கள் மாற்றாமல் பண்ண சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப 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 நன்றி. அண்ட் வினோத் மாரி, நான் வந்து இந்த படத்தில் வந்து ராஜ்சேகர் தான் அந்த ஃபுல்லாக டைலாக்ஸ் எழுதினார், நானும் குழந்தை உட்காந்து ஹெல்ப் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த காமெடி டைலாக் வந்து என்ன பண்ணுறது அன்போட டைலாக்ஸ்ன்னு சொல்லி மாரி, வினோத் மாரி கூப்பிட்டு அவர் எங்களுக்காக உட்காந்து அப்படியே எழுதி எழுதி கொடுத்தார். ரொம்ப ரொம்ப கியூட் டைலாக்ஸ். தேங்க்யூ டு போத் ஆஃப் யூ. அண்ட் ஃபைவ் எனிபடி எல்ஸ் நான் மறந்துட்டு அண்ட் அஞ்சனா, தேங்க்யூ ஃபார் தி எண்ட். தேங்க்யூ அஞ்சனா, தேங்க்யூ சோ 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 வெரி மச் அண்ட் சாரி ஃபார் தி டைம். தேங்க்யூ வெரி மச். சோ ஸ்வீட் ஆஃப் யூ சார். அந்த பாட்டு பாடிடுங்க சார். என்ன பாட்டு வேணும்? அவர்தான் ராப் பண்ணலாம் நம்ம. கண்ணிலே கண்ணீரே பிரிந்தே நான் போகின்றேன், வெண்ணிலே வெண்மேகமாய் கரைந்தே நான் மெல்ல மெல்ல நடந்தே, அழுவே எனும் அருவியில் தினம் தினம் நான் விழுந்தேனே, நிலைகளை தொடர்ந்திடமானும் ஏன் என்னை பிரிந்தாய், காதலாய் என்ன ஒரு பெரிய பூசணிக்காக எடுத்துட்டு வந்து ரெண்டு பேர் சுத்தி போட்டு முதல்ல உடைங்க தயவு செஞ்சு. ஆனா இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம முக்கியமான விஷயமே மறந்துட்டோம். ஐயோ அதுக்கு தான் நம்ம வந்தோம். ஓகே சோ ஆதித்ய வர்மா இஸ் வெரி ஸ்பெஷல் டு ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ சார். ஸோ ஆதித்ய வர்மா இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு ஆல் ஆஃப் அஸ். டெஃபினட்டாக வந்து இந்த ஃபாதர் சன்னோட பாண்ட் பார்த்த உடனே தெரியுது அவங்க எவ்வளோ ஆசைப்பட்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இன்னைக்கு அந்த முக்கியமான தருணத்துக்கு வந்தாச்சு. அண்ட் ஆஃப்டர் திஸ் விர் கோயிங் டு ப்ளே த ட்ரெய்லர் ஃபார் யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போது
ஆதித்யா வர்மாவோட இசை வெளியீட்டு விழா நடக்க இருக்கு. அண்ட் வி ரிக்வெஸ்ட் ஆல் த பீப்புள் த காஸ்ட் அண்ட் க்ரூ டு ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். ஆர்பி சௌத்ரி சார், ப்ளீஸ் நீங்களும் வாங்க ஸ்டேஜில், எங்களோட வந்து நீங்களும் உங்களோட பிளெஸிங்ஸை கொடுக்கணும். அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த டெக்னிக்கல் க்ரூ, ஆல் த ஆக்டர்ஸ், எவ்ரி ஒன் டு ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் ஃபார் த லான்ச். அண்ட் வி டேக் இம்மென்ஸ் பிளஷர் இன் வெல்கமிங்